அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 2006 மார்ச் 9 சனியின் துணை கோளான என்செலடஸில் திரவ நிலையில் நீர் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. பார்பி என்பது ஒரு பொம்மை. இது விமர்சனங்கள் இருந்த போதிலும் சர்வதேச பரபரப்பை ஏற்படுத்தியது. இது மேட்டல் இங்க் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1959 மார்ச் 9 பார்பி பொம்மை முதன் முதலாக விற்பனைக்கு வந்த தினம் வரலாற்றில் இன்று. யூரி ககாரின் விண்வெளிக்கு வெற்றிகரமாக பயணித்த முதல் விண்வெளி வீரரான யூரி ககாரின் 1934 மார்ச் 9 ரஷ்யாவில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1955 ஒரன்பர்க் விமான ஓட்டுநர் பாடசாலையில் இணைந்து MiG-15 போர் விமான ஓட்டுநராக பயிற்சி பெற்றார். இவரது முதல் பணி நார்வே எல்லையில் உள்ள மூர்மன்ஸ் பகுதியில் ராணுவ விமான தளத்தில் ஆரம்பமானது. இவர் 1960 மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் சோவியத் விண்வெளி திட்டத்தில் இணைந்து கொண்ட 20 விண்வெளி வீரர்களில் ஒருவராவார். கடும் பயிற்சிகளுக்கு பிறகு விண்வெளியில் பயணம் செய்ய இவர் தேர்வு செய்யப்பட்டார். 1961 ஏப்ரல் 12 வாஸ்டாக் 3KA3 அதாவது வாஸ்டாக் 1 விண்கலத்தில் பயணித்து விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதன் என்ற பெயரை இவர் பெற்றார். வாஸ்டாக் விண்கலத்தில் பயணித்து சுமார் 108 நிமிடங்கள் இவர் சென்றார். விண்கலத்தில் முதற் தடவையாக பூமியை வலம் வந்தவர் என்ற பெருமைக்குரிய இவர் தன்னுடைய 34 வயதில் 1968 மறைந்தார். 1862 அமெரிக்க உள்நாட்டு போரின் போது வர்ஜீனியாவின் ஹாம்டன் சாலைகளில் உள்ள துறைமுகத்தில் அயன் கிளான்ஸ் மானிட்டர் மற்றும் வர்ஜீனியா சண்டையிட்ட தினம் வரலாற்றில் இன்று. இது கடற்படை போரின் போது புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. எனவே 1862 மார்ச் 9 அமெரிக்க உள்நாட்டு போரில் ஹாம்டன் சாலைகளில் போர் நடந்த தினம் வரலாற்றில் இன்று. 1945 மார்ச் 9 இரண்டாம் உலக போரில் யுனைடெட் ஸ்டேட் டோக்கியோ மீது மிகப்பெரிய குண்டுவெடிப்பை ஏற்படுத்திய தினம் வரலாற்றில் இன்று. அமெரிக்க ராணுவ விமான படைகள் டோக்கியோவை நேபாள் மூலம் குண்டு வீசின. இதனால் நகரத்தின் கால் பகுதியை அழித்து 80,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பார்த்தினன் என்பது பழங்கால கிரேக்கத்தின் தப்பியுள்ள கட்டிடங்களில் மிகவும் பிரபலமானதும் உலகின் மிகவும் பிரபலமான கட்டிடங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. ஏதென்ஸின் ஆக்ரோபோலிஸில் கிட்டத்தட்ட 2500 நிற்கக்கூடியது. பாரசீக போர்களின் போது கிரீசையும் ஏதென்ஸையும் பாதுகாத்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நகரத்தின் காவல் தெய்வமான அதினாவுக்காக கட்டப்பட்டது இந்த கோவில். இந்த கோயிலானது பாரசீகர்களால் அழிக்கப்பட்ட பழைய கோயில் ஒன்றுக்கு பதிலாக கட்டப்பட்டதுதான் இந்த பார்த்தினன் அதினா கோவிலாகும். இந்த கோயிலானது கருவூலமாகவும் பயன்படுத்தப்பட்டது. பிற்காலத்தில் ஏதெனிய பேரரசாக வளர்ந்த டெலியன் லீக்கினுடைய கருவூலமாகவும் இது பயன்படுத்தப்பட்டது. இந்த கோவிலானது கிமு 432 பார்த்தினான் ஏதென்ஸில் புனிதப்படுத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1933 மார்ச் 9 பெரும் மந்த நிலையில் அவசர கால வங்கி சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1976 மார்ச் 9 வரலாற்றில் மிக மோசமான கேவலிஸ் கேபிள் கார் பேரழிவு நடந்த தினம் வரலாற்றில் இன்று. 1942 மார்ச் 9 இரண்டாம் உலக போரில் டச் ஈஸ்ட் இண்டீஸ் பிரச்சாரம் முடிந்த தினம் வரலாற்றில் இன்று.